QA Video 5. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்குது, அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹரிஸ் அவர் தான் கேட்டிருக்காரு, அப்புறம் கோனன் வெர்சஸ் ஒபிட்டோ பேட்டில் அப்போது எப்படி ஒபிட்டோட்ட வந்து இன்னொரு ஷரிங்கன் வந்தது, அதான் ஒரு ஷரிங்கன் வந்து கக்காசிட்ட கொடுத்துட்டார்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. உச்சிகாசை வந்து கில் பண்ணுறப்போ ஒபிட்டோ வந்து நிறையா ஷரிங்கன் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாம்பிறது. இப்போ வந்து இங்கே சாஸ்கே டன்சோ அந்த பேட்டில் எப்போ பார்க்கலாம், அப்போ சாஸ்கே வந்து டன்சோவை கில் பண்ணிடுவான் இல்லையா, அப்போது டன்சோட்ட இருக்கக்கூடிய சிசிவியோட ஐயை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வந்து காமி டைமண்ட்ஸனுக்கு வந்து டன்சோ வந்து தூக்கிட்டு வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே அவ்வளோ சரிங்கனை வந்து அவன் கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பான். சஸ்கேயோட ஐயை எட்டர்னல் மைக்ரோ சரிங்கனை மாற்றுறதுக்காக திரும்ப காமி டைமண்ட்ஸனுக்கு வந்து அவன் கூட்டிகிட்டு வந்து இட்டாச்சியோட ஐயை யூஸ் பண்ணி சர்ஜரி பண்ணி எட்டர்னல் மைக்ரோ சரிங்கன்னா சஸ்கேக்கு வந்து அவன் மாற்றிருந்திருப்பான். ஃபோர்த்து ஸ்னூபிவாருக்காக பக்காவாக ப்ரிப்பேர் ஆகியிருந்திருப்பான் பிரதர் ஒபிட்டோ. மணி மாஸ் ப்ரோ, இட்டாச்சியோட கோட்டையை மட்ஸ்கமி ரினிகன் ஒபிட்டோ மேலே யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகும் பிரதர். இங்கே ஜிரையா பெயினோட பேட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா பெயினை டிபீட் பண்ணுறதுக்காண்டி ஜிரையா ஃப்ராக்ஸ் அங்கே வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அப்போது அந்த கெஞ்சுட்ஸில் மூணு பெயினுமே வந்து லாக் ஆகிடுவாங்க. பெயினுக்கிட்டேயுமே ரினிகன் இருந்திருக்கும், ஆனாலும் கெஞ்சுட்ஸில் லாக் ஆகிருப்பான் இல்லையா, அதனால் கண்டிப்பாக சிசியோட கோட்டையை மட்ஸ்கமி கீழே ரினிகன் இருக்கக்கூடிய ஒபிட்டோ வந்து கண்டிப்பாக லாக் ஆகிடுவான். சிசியோட கோட்டை மஸ்கமி யூஸ் பண்ணுறதுக்கு ஐ காண்டாக்ட் கூட தேவையில்லை, அதனால் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் தேர்ட் ஸ்னோபி வரப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டி வில்லேஜை சேர்ந்த ஸ்னோபிஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வருவாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய சிசி அவங்கள வந்து கெஞ்சுட்ஸில் வந்து லாக் பண்ணுவான். அப்போது பாப்பாரு பார்த்துட்டு வந்து சிசி இருக்கான், நம்ம யாருமே அவனுக்கு மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஸோ அவனோட கெஞ்சுட்ஸ் வந்து வேறு லெவலானதாக இருக்கும். அவனோட ஸ்பெஷல் கெஞ்சுட்ஸ் கோட்டை மஸ்கமி ஐ பார்க்காமலே அவனால் யூஸ் பண்ணுறனால கண்டிப்பாக வந்து ரெனிகன் இருக்கக்கூடிய ஒபிட்டோ மேலே யூஸ் ஆகும். பெயின் லவ் பெயின், இவர் வந்து கிசாமியோட ஆர்ஜின் பவர் எபிலிட்டி வீக்னஸ் ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கள் பிரதர். கிசாமியோட ஆர்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிசாமி பார்க்க ஷார்க் மாதிரி இருப்பான் இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னா இப்போ வந்து லீஃப் வில்லேஜுக்கும் டோட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். இங்கேருந்து நிறைய பேர் வந்து சமன் பண்ணியிருந்திருப்பாங்க. இதே நீங்கள் செவன் ஸ்வார்ட்ஸ் ஆஃப் நிஞ்சாமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ்டி வில்லேஜ் சேர்ந்த எல்லாருக்குமே அவங்களோட டீத் பார்க்குறப்போ வந்து ஷார்க் மாதிரியே இருந்திருக்கும். இப்போ நம்ம ஜிரையாவை பார்த்தோம்னா ஜிரையா சேஜ் மூடு போகிறப்போ அவரோட டீத் வந்து ஷார்க் மாதிரி இருந்திருக்கும். அவர் பர்ஃபெக்ட் சேஜ் கிடையாது, அதனால் மா அன்பா வந்து சமன் பண்ணுவார். அப்போ டோட்ஸ் மாதிரி ஒரு மாறுவார் பார்த்துருக்கீங்களா, ஸோ அதே மாதிரி தான் வந்து கிசாமியாவுக்கும் நடந்திருக்கணும். கிசாமே ஷார்க்கோட கான்ட்ராக்ட் எதுவும் அப்படிதார். இப்போ வந்து அங்கே சேஜ் மூடு கற்றுக்க போயிட்டு அவனோட உடம்பு வந்து அப்படி டேர்ன் ஆனதான்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல, ஆனால் அதுக்கான சான்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நம்ம ஜிரையா பார்க்குறப்போ கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். கிசாமி பார்த்தீங்கன்னா பேசுகிறது எல்லாமே வந்து அதிகமாக அந்த ஷார்க் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். இட்டாச்சி கிசாமி அவங்களோட கான்வர்சேஷன் அப்போ கூட சொல்லிப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஷார்க் இருக்கு இல்லையா, ஷார்க் வந்து குட்டி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வயிறுலேயே வந்து முட்டை போட்டுரும், அங்கே வரக்கூடிய குட்டிகளில் அங்கே இருக்கக்கூடிய ஷார்க்கே வந்து கில் பண்ணிடும். ஸோ லாஸ்ட்டில் குட்டி போகிறப்போ பார்த்தீங்கன்னா அது போட்ட முட்டைக்கும் வர குட்டிக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது, அது கவுண்ட் வந்து கம்மியாகும். ஏன்னா ஷார்க் வந்து அது இதெல்லாம் பார்க்காது, அது கில் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பான் அக்காட்ஸ்கி டீமில் வந்து சேர வரப்போ இட்டாச்சியோட. ஸோ ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். கிசாமி ஷார்க் டான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுவான் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா கிசாமி வந்து ஃபுல்லாக ஷார்க்காக மாறி தான் பேட்டில் பண்ணுவான். ஸோ அதனால் ஷார்க்குக்கும் கிசாமிக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் சம்மன் ஆகிருந்துருக்கணும். ஷார்க் சென்சேக்கிட்ட அவன் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கப்போ அவன் வந்து அவனோட பாடி வந்து அப்படி டேர்ன் ஆகிருந்துருக்கலாம். பிளடி மிஸ்ட் யாராக இருக்கு இல்லையா, அதை காட்டியிருந்தாங்கன்னா நமக்கு நிறைய தெரிய வந்திருக்கும். உத்தகத்தா, ஃபிஃப்த்து மிஸ்காக்கே, செவன்ஸ் வாட்ஸ்அப் நிஞ்சா மேனோட ஸ்டோரிஸ், அதே மாதிரி வந்து கிசாமிக்கு வந்து எப்படி இந்தளவுக்கு பவர்ஃபுல்லானா, ஏன்னா அவனை டைல்லெஸ் ஸ்டைல் பேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவனோட பவர் அவனோட 30% குழுவனே பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் அளவுக்கு அவனால் வாட்டர் வர வைக்க முடியும். மைட் காய் டீமோட பேட்டில் பண்ணியிருப்பான் இல்லையா, அப்போ காய் 6th கேட் ஓப்பன் பண்ணி தான் பீட் பண்ண முடிஞ்சிருக்கும் 30% குளோனுக்கு. ஃபைனல் பேட்டில் எப்பவுமே காய் 7th கேட் ஓப்பன் பண்ணி தான் கிசாமியை வந்து பிடிச்சிருந்துருப்பாரு. அவன் யாரோட பேட்டில் பண்ணுறானோ அதை பொறுத்து தான் பொறுத்தர் அவனோட வீக்னஸ் வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ கில்லர் பி வந்து பெர்ஃபெக்ட் ஜிஞ்சுரிக்கு, 8-tail ஜிஞ்சுரிக்கு, கில்லர் பியாலேயே ஷார்க் டான்ஸ் பிரிசன்லேருந்து வெளில வர முடியல, அந்தளவுக்கு ஒரு டஃப்பானதாக இருந்திருக்கும். கிசாமியோட வீக்னஸ்னால் அது மைட் காயை தான் நம்ம சொல்லலாம், ஏன்னா அவர் தான் வந்து பேட்டில் பண்ணி வந்து வின் பண்ணியிருந்திருப்பார். ஸோ மற்றபடி வேறு யாரோட பேட்டில் அனலைஸ் பண்ணோம்னா அப்போ தான் இவனோட வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியும். இட்டாச்சி ஏன் அலைவாக இருக்க சோலோ ஒபிட்டோ மேலே இசா நாம யூஸ் பண்ணலை, அண்ட் இட்டாச்சி ஃபஸ்ட்லேயே ஏன் கபூட்டோ மேலே இசா நாம யூஸ் பண்ணலை?
பாதி ஃபைட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணான் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹிட்டாச்சிக்கு வந்து மதரான்னு சொல்லிட்டு தான் பிறகு தெரியும். அவன் ஒபிட்டோ மதராவோட எய்மை இவனோட எய்மை எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஹிட்டாச்சிக்கு தெரியாது. ஹிட்டாச்சிக்கு சின்னதாக ஒரு டவுட் கூட வந்திருக்காது, இது வந்து வேற ஒரு பர்சன் மாதரவை ஆக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே இல்லை இல்லையா. ஹிட்டாச்சி டெத் ஆகிற வரைக்கும் ஒபிட்டோ பெருசாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் பிரதர். இப்போ வந்து கோனகாவை அட்டாக் பண்ணியிருக்க மாட்டான், அங்கே இருக்கக்கூடிய பர்சனில் ஒரு காமெடியான பர்சனாக வந்து அவன் காட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பான். அவன் டெத் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் கோனகாவையும் போய் அட்டாக் பண்ணியிருந்திருப்பான். என்னை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து ஹிட்டாச்சிக்கு தெரியலை, தெரிஞ்சிருந்ததுன்னா நான் டெத் ஆகியிருந்திருப்பேன்னு சொல்லிட்டு ஒபிட்டோவே சொல்லியிருந்திருப்பான். ஸோ இது வந்து யார் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டு. ஒபிட்டோ பற்றி ஃபுல்லாக ஹிட்டாச்சிக்கு தெரியலை அப்படிங்கிறதா நான் சொல்கிறேன். தெரிஞ்சால் தான் ஃபஸ்ட்டு இசாநாமி வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியும். கபூட்டோ மேலே ஏன் இசாநாமியை லேட்டாக யூஸ் பண்ணான்னா, இசாநாமி வந்து ஒரு இசாநாக்கி மாதிரியோ இல்லை சுக்கியோமி மாதிரியோ உடனே கேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு கெஞ்சுட்ஸு கிடையாது, அதுக்கான டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் வந்து அவன் கேஸ்ட் ஆகிறதுக்கான டைம் எடுத்திருந்தது. பேட்டில் வந்து ரொம்ப தூரம் போயிருந்திருக்கும், ஆனால் அந்த லூப்பில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும்தான் இருக்கும். இப்போ ஹிட்டாச்சி வந்து அவனோட தலையில் இருக்கக்கூடிய ஒரு கொம்பை விட்டுவான் இல்லையா, அந்த ஒரு ஈவெண்ட் மட்டும்தான் திரும்ப லூப்பில் வந்துகிட்டு இருக்கும். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, சிசியும் ஹிட்டாச்சிங்க டன்சோக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணலைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹிட்டாச்சி சிசி அவங்களோட ரெண்டு பேரோட மோட்டிவுமே வந்து கோனகா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அது டன்சோ பேட்டில் பண்ணி கில் பண்ணியிருந்தாலுமே அது அடுத்த ஒரு வாருக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்திருக்கோம். செகண்ட் பார்த்திங்கன்னா, உச்சிகாஸ் வந்து கோனகா அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது ஹிட்டாச்சிக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். உக்காக்கோட ஈவில்னஸை வந்து ஹிட்டாச்சியுமே பார்த்துருந்துருப்போம். அவர் வந்து 90ல யூஸ் பண்ணி எப்படி வந்து வில்லேஜ் வந்து அட்டாக் பண்ணுறதுங்கிறத காட்டியிருந்திருப்பார். சிசிஐ டெத் ஆகிறப்பவுமே அவனோட ஐயை கொடுத்துட்டு கோனகாவை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். இப்போ நீங்கள் டன்சோவை கில் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும், திரும்ப வந்து கோனகாக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருந்திருக்கும். உச்சிகாசுக்கும் வில்லேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கும் திரும்ப பேட்டில் நடந்து அதுவே ஃபோர்த்து சினபி வரதுக்கான காரணமாகவும் இருந்திருந்திருக்கும். அடுத்த க்வெஸ்சன், ஒபிட்டோட மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து ரீஎனிமேஷனில் ஏன் உச்சிகாசை வந்து யாருமே கொண்டு வரல அப்படின்ட்டு. ஒபிட்டோட மோட்டிவ் என்னென்னா, அந்த ரியல் வேர்ல்டில் வந்து யாருமே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது பிரதர், அது நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்ஃபினிட்டி சிக்கியமைக்குள்ளே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்கடா அப்படிங்கிறது தான் அவனோட மோட்டிவ், வேறு எதுவும் கிடையாது. செகண்ட் வந்து ரீஎனிமேஷனில் உச்சிகாசை வந்து கொண்டு வரலன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட டிஎன்ஏ வந்து யாருக்குமே கிடச்சிருந்துருக்காது, அது கில் பண்ணோன்னையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெஸ்டைட் பண்ணியிருந்திருப்பாங்க. கபூட்டோட்டை அது கிடைக்காதனால ரீஎனிமேட் வந்து பண்ண முடியலை. நீங்கள் வின் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, யார் வின் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்குறீங்கன்னு தெரில. மதராக ஃபைனலாக இன்ஃபினிட்டி செக்யூமியை ஆக்டிவேட் பண்ணிட்டான், லாஸ்ட்டில் வந்து அது தப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவங்க பண்ண நினச்சதை பண்ணிட்டாங்க. நீங்கள் யார் வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்கன்னு தெரில எனக்கு. அடுத்த க்வெஸ்சன், ப்ளூ சரிங்கன் ஹொக்கி கிளான் ரியலா ப்ரோ, இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ப்ளூ சரிங்கன் வந்து ரியல் கிடையாது பிரதர், ஓரோச்சி மாறு வந்து சரிங்கன் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன், ஸோ இன்னும் டூப்ளிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பான். ஹொக்கி கிளானில் இருக்கக்கூடிய சஜீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ரிசர்ச் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போயிருந்திருப்பான், ஆனால் அது ஃபெயிலியர் ஆகும் பிரதர். அந்த சரிங்கன் வந்து மஸ்ட் பவர்ஃபுல்லானதெல்லாம் இருக்காது, அது ஃபெயிலியர் தான். ஓரளவுக்கு அதோட டொஜுட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் காராவோட நாவலில் வரக்கூடிய ஸ்டோரிஸ். நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, இன்னும் நிறைய இருக்குது, அது எல்லாமே வந்து நான் வரக்கூடிய வீடியோக்குள்ளே கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன் இருந்ததுன்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.